இந்த வீடியோவில் நீங்கள் வந்து குப்பை மேனி பற்றி தெரிஞ்சுக்கலாம். குப்பை மேனி வந்து எல்லா தெரு ஓரத்துலேயும் நிறைய விளந்திருக்கும். குப்பை மேனி வந்து ஒரு சிறந்த மெடிசன். எதுக்குன்னா ஸ்கின்னுக்கு, ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த குப்பை மேனி வந்து சிறந்த மெடிசன் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின்ல நிறைய புண்ணு, சுரங்கு, படை, தேம்பல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குப்பை மேனி விழுதை வந்து அதை மேலே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குளிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்கின் டேன் இருக்குது பாருங்களேன், அது பெரிய தொல்லையாக இருக்குது. அந்த ஸ்கின் டேன் கூட குப்பை மேனி வந்து அரைச்சி அதை விழுதை போட்டுட்டு வாங்க, அந்த டேன்லாம் பறந்து போயிடும். குப்பை மேனி வந்து சிறந்த மெடிசன் ஆகும். இப்போ வந்து உடம்புல வந்து பேட் ஸ்மெல் இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் குப்பை மேனி வந்து அரைச்சி மஞ்சள் போட்டு, கஸ்தூரி மஞ்சள் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, பேட் ஸ்மெல்லே இருக்காது. அதேமாதிரி இப்போ பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குப்பை மேனி அரைச்சி அந்த விழுது அந்த பைல்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுட்டு வாங்க, அது நல்லா க்யூர் ஆகிடும். குப்பை மேனி வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஃபேஸில் போடுறச்ச சில இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். குப்பை மேனி கொஞ்சோண்டு எடுத்துங்க, அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், அரை ஸ்பூன் துளசி பவுடர் எடுத்துங்க, ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான மில்க்கும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸில் போடுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்கிற வேண்டாத முடி கூட வந்துடும், அப்புறம் ஃபேஸ் வந்து தகதகன்னு ஜொலிக்கும். குப்பை மேனி வந்து ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இரும்பல் கோல்டு இருந்துச்சுன்னா கூட சரியாயிடும். இப்போ சிலவங்களுக்கு இந்த மென்டலி டிஸார்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த குப்பை மேனி சாறு கொடுத்தீங்கன்னா வச்சிங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் க்யூர் ஆகிடுவாங்க. குப்பை மேனி கூட்டு கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? குப்பை மேனி இலையில் வச்சு கூட்டு கூட செய்யலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துங்க, கடுகு 5 மிளகு, 4 பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 2 சிறிய தக்காளி எடுத்துங்க. குப்பை மேனி இலை வந்து தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அதை எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிறு, பாசி பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வேக வச்சு எடுத்துங்க. இந்த குப்பை மேனி வந்து அந்த கலவை வந்து வெந்த பிறகு இந்த பாசி பருப்பு போட்டு ஒன்றா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சிறுகீரை அரைக்கீரை கூட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குப்பை மேனி இலையில் கூட்டு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் சிறு கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லது. கசப்பு இருந்தால் தாங்க நோய் நொடி இல்லாத இருக்க முடியும். அதனால் குப்பை மேனி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ சிலவங்களுக்குலாம் வெரிகோஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, இந்த கால்லேருந்து நரம்பு வந்து சுற்றி இருக்கும். குப்பை மீன் ஏலியை அரைச்சி அந்த நரம்பு சுற்றி இருக்கிற இடத்துலலாம் 10 மாதிரி போட்டுட்டு வாங்க, அந்த வெரிகோஸ்லாம் பறந்து போயிடும். அதேமாதிரி இப்போது வந்து உங்களுக்கு ஹியூமினிட்டி பவர் கூட இன்க்ரீஸ் ஆகும். அந்த குப்பை மீனி எடுக்கிறதுனால பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து குப்பை மேனி ஜூஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அந்த குப்பை மேனி சாறு எடுத்துக்கினாங்கன்னா நல்லாயிடும். அப்புறம் மெயினாக அந்த படுக்கை புண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த குப்பை மேனி இலை, உப்பு, மஞ்சள் மூணுத்தையும் நல்லா ஒட்டொட்ட அரைச்சிட்டு அந்த புண்ணு இருக்கிற இடத்துல போட்டு விடுங்களேன், படுக்கை புண்ணே இருக்காது, நல்ல குணமாயிடும். தலைவலி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் இந்த குப்பை மீன் சாறு ஊற்றி எந்த இடத்துல தலைவலிக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். தேங்க்யூ.